நாகை திருக்குவளையில் மக்கள் நல பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம். மூர்த்தி, என்னென்ன கோரிக்கைகளை முன்வச்சு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? வணக்கம். திமுக ஆட்சி காலத்தில் 1989 பணியமர்த்தப்பட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் தற்பொழுது திட்ட ஒருங்கிணைப்பாளராக பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி பணி நியமன ஆணை வழங்க வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், வாரிசுகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வீட்டின் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர் சங்கத்தினர் அறிவித்திருந்தனர். இருப்பினும் காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் நாகை அவுரிசிடலில் ஆர்ப்பாட்டமாக நடத்தலாம் என நேற்று பேசி முடிக்கப்பட்டது. இருப்பினும் தங்களது கோரிக்கையைப்படி திட்டமிட்டபடி திருக்குவளையில் போராட்டம் நடத்த தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இல்லம் முன்பாக அமர்ந்து இருந்தவர்களை போலீசார் கட்டாயப்படுத்தி தூக்கியதால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மாற்று இடத்தில் போராட்டம் நடத்த கோரியும் அதற்கு உடன்படாத போராட்டக்காரர்கள் தொடர்ந்து கோரிக்கைகளை விலக்கி கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மக்கள் நல பணியாளர்களில் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடியைச் சேர்ந்த பொற்குடி, செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கத்தைச் சேர்ந்த செங்கனி, திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மகேஸ்வரி ஆகிய மூவரும் அடுத்தடுத்து மயங்கி விழுந்தனர். ஆம்புலன்ஸ் வசதி இல்லாத காரணத்தினால் காவல்துறை வாகனத்தில் ஏற்றி சென்றனர். தொடர்ந்து அவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதையடுத்து ஏடிஎஸ்பி சுகுமார் மற்றும் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் தடுப்புகள் அமைத்து போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வர முயன்று வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி.